பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க பையனி. எல்லா பூச்சியுமே மேக்ஸிமம் கிடக்கு அப்படிதானே பவி. மேல வீடியோ போடுங்க வந்துட்டீங்க. தோசை கையில எப்பவும் காலையில வந்தோடனே உங்களுக்கு தோசை தானே அப்படின்னா அம்மா எங்க வீட்டுல காலையில எப்போதுமே எங்க அம்மா தோசை தான். அந்த தரப்பாண்டி வந்தாச்சு என்ன கரெக்டா வந்துச்சு பாருங்க கரெக்டா வந்தாச்சு பாய் அது எப்படி வரா இருப்பாங்க அப்ப உங்களை முதல்ல தேடிட்டு இருக்காங்க கடையில் அதுவும் கருப்பட்டி சுத்தமா ஆகாது நல்ல கருங்கருன்னு இருக்குது தூக்கி போட்டாலும் அப்படி மனுஷன் மண்டை போட்டுருவான். நிறைய வந்து கருப்படி வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அதனால வந்து எவ்வளவு சொல்றாங்க கிளவிழுத்த மாதிரி யாரு எங்க பேரண்டியா அவி அம்மா மாதிரி சிரிப்பாவீஸ்வீஸ்வீஸ்வீஸ்வீ வேறவங்களுக்கு என்னத்த பாரு வாய்ப்புல சூத்து புல்லு மறுபடியும் முட்டாய் தின்னுட்டு கால் நாட்டு நாங்களாம் குளிக்கவே மாட்டோம் துணி மாத்திரம் கிடையா அப்படியா மாமா அப்படியா என்ன வியாபாரம் மாமா கருப்பட்டி வியாபாரம் பையன் வியாபாரமா பைசா வாங்க கொண்டுட்டு வரணும்னு பயந்துரும் அது எதுவுமே வந்து நம்ம கிடைக்காது நம்ம வாங்கிட்டு வந்து குடுக்கணும் அதுக்கப்புறம் அதை சாப்பிடணும் இப்ப அதே ஒரு பையனா இருந்து போட்டு பங்கு கேப்பேன் வெள்ளிக்கிழமை சாப்பிடதான் கூடாது பாக்கலாம்
அதை சித்திரவதை பண்ணலாம். என்ன ஓடுது கோழி, அதையும் பார்க்க தான் செய்யும். குடிச்சிட்டு தான் இருக்கேன். அப்பட கேளு கையி உள்ள இப்ப டேய் கொண்டு குடிக்கலையா இல்ல அப்ப வெட்டிடா டேய் வெட்டி குடுக்கணும் அவளுக்கு என்ன நினைச்சிட்டு நான் ஏத்தி நான் தான் வெட்டி கொடுத்தேன். அவன் வெட்டி கொடுத்தேன் சொன்னா சொன்னா இல்ல அப்ப செடி வேற குடிக்கணும் நான் எல்லாம் குடிக்கணும் அப்ப நேத்துக்கு ஆசைப்பட்டு அதுவும் எடுத்து வெட்டிட்டு அப்பா வந்து குடிக்க ஆசைப்பட்டேன். பனையில உள்ள பைத்தியம் எல்லா பூச்சியுமே மேக்ஸிமம் கிடக்கும். அப்படிதானே என்ன தேள் கூட கிடக்குமாப்பா எனக்கு வச்சுட்டு போங்க இப்படி இருக்கட்டு அப்படிதான் முட்டைகோசு பண்ற மாதிரி செமையா இருக்கும். ஆனா இது பழத்துக்கு பயணி கொஞ்சம் கம்மியா இருக்கு. பவி இன்னொரு பழம் போட்டு நல்லா இருக்கும். இது செமையா இருக்கு. நாங்க ஒரு தடவை இப்படி போட்டு அண்ணாச்சி பழம் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஆனா நல்லா இல்ல, தும்பு தும்பாயிட்டா அரைச்சிட்டேன். அண்ணாச்சி பழத்தை போடவே கூடாது தெரியுமா? மாம்பழம், மாங்காய், நொங்கு இவ்வளவு தான் போட்டே குடிப்பாங்க. வேற மாம்பழத்துல வேற பயணியில வேற எதுவும் போட மாட்டாங்க. பைத்தியகாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கும்.